அனைவரும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மீன் வந்து என்ன மீன் வெட்டுறாங்கடா, வெட்டுறதுன்னு எங்கள் அத்தை தான் வெட்டிகிட்ருக்காங்க. இந்த மீன் வந்து பேத்த மீன் சொல்லுவோம், ரொம்ப ஒரு ஆபத்தான மீன் சொல்லுவாங்க, என்ன விஷம் உள்ள மீன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மீன் வந்து வெட்டி நாங்கள் குழம்பு வைப்போம். அது கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கெலாம் நீங்கள் கிடச்சினா நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் குழம்பு வச்சிடாதீங்க, என்ன ரொம்ப ஆபத்தானது. அதனால் நீங்கள் பார்த்து தான் வைக்கணும். எங்களுக்கு நாங்கள் கழுவி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் வைப்போம் குழம்புலாம். நீங்கள் யாருமே வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவு ஏண்டா இந்த மீனை சாப்பிட்டா உயிரே போயிடும்னு சொல்லுவாங்க, ரொம்ப பேர் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் ரொம்ப அதிகம் விலை உயர்ந்த மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. மீன் இந்த மீன் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு சரியே தெரில. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், ரொம்ப விஷம் உள்ள மீன் மட்டும் சொல்லுவாங்க, அது மட்டும் தெரியும். இந்த மீனை வந்து நாங்கள் பேத்தன்னு தான் சொல்கிறது. மற்ற இடத்துல வந்து பப்புள் பிசுன்னுவாங்க, சில இடத்துல பழுவும் பிசுன்னுவாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மீனை வெட்டுறது தான் பாருங்கள். இந்த மீனை வந்து வெட்டினா கொஞ்சம் போல் தான் சதையே இருக்கும். இது ஃபுல்லாக அந்த குடல் அதோட மண்டை இது எல்லாமே போயிடும். இதில் வந்து ஒரு அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற எதுவுமே வச்சுருக்க மாட்டோம், எல்லாத்தையுமே கழுவி நீட்டாக எடுத்துருவோம். இப்படியே முழுசாக போட்டு பொறிச்சு தந்தால் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சாப்பிட்றாதீங்க, தயவுசெய்து யாருமே. ரெண்டாவது, இதை வந்து இந்த மீனை வெட்டி சமைக்கிறதுக்குன்னு அந்த சமையல்காரங்களுக்கு தனியாகவே படிக்க வச்சு இது பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் யாருமே இது பண்ணிடாதீங்க, சாப்பிட்றாதீங்க யாருமே பார்க்குற யாரும். இந்த மீனுக்கு வந்து பல் வந்து நம்ம பெரிய பல்லாக இருக்கும், அது கட்டிச்சிச்சுன்னா விடாத அளவுக்கு இருக்கும், பயங்கரமானது. அருவமனையிலே அத்தை வந்து வெட்டி வெட்டி எடுத்துருவாங்க. தொலியை உரிச்சு தான் நம்ம இதை வந்து செய்யணும். தொலி வந்து நம்ம கொல கொலண்டு இருக்கும், ஏன்னா அது வந்து அது வயிறு ஊதும்போது வந்து கரெக்டாக அப்படி கல் மாதிரி வந்து நிற்கும். Thank you.
உருக்கிக்கு மட்டும் 40 ரூபா மீன் மட்டும் 30 ரூபா.